To an extent, today Royal Care is introducing two first responder two-wheeler ambulances going to be run by our trained brothers. இன்று 31/3/2024 இந்த மாதம் மார்ச் மாதம் உலகெங்கும் உலக தலைக்காய தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. தலைக்காயம் என்பது மிகவும் ஒரு சீரியஸான விஷயம். நான் ஒரு நியூரோசர்ஜனாக கடந்த 35 ஆண்டுகளாக இந்த தலைக்காயம் அடைந்து வருபவர்களையும் பாலிட்ரோமா பேஷண்ட்ஸையும் நிறைய ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி அடிபட்டு வருவார்கள், அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு வார்த்தை டாக்டர் வாயிலிருந்து பிழைச்சிடுவார், நல்லாயிருவார் அப்படிங்கிற ஒரு வேர்டை எதிர்பார்த்து அவர்கள் தினமும் ஒரு கோயிலில் போய் இறைவன் முன்னால் வேண்டுற மாதிரி டாக்டர்கிட்டருந்து ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா அப்படின்னு எதிர்பார்த்து நின்று கொண்டிருப்பார்கள். காலம் காலமாக நான் இதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். எங்கனாலையும் எடுத்த உடனே அந்த மாதிரி வேர்ட்ஸு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் நாங்களும் நிற்கிறோம். ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும், ஏஸ் அ ஹியூமன் பீயிங், ஏஸ் அ சிட்டிசன் ஆஃப் கோயம்புத்தூர், நம்ம எல்லாருக்குமே ஒரு விபத்தை தடுப்பது தான் நம்மளோட ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. விபத்தை தடுப்பதற்கு நம்ம அனைவருக்கும் கடமை உள்ளது. ஒவ்வொரு ரோடு யூசருக்கும் அந்த கடமை உள்ளது. எந்த வித தவறுகளும் நிகழாமல் இந்த ப்ரைமரி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் தடுப்பது நம் அனைவரின் கடமை. அதை நாம் செய்ய வேண்டும். அதை மீறி நடக்கும் ஆக்சிடெண்ட் விக்டிம்ஸை வந்து ஆக்சிடெண்ட் ஸ்பாட்டில் சில முதலுதவிகள் அளிக்க வேண்டும் கட்டாயமாக. ஏன்னா அதை கோல்டன் அவர்னு சொல்கிறோம். அந்த டைமில் ஒரு ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ணுறது, மூச்சு விட முடியாமல் மண்ணுக்குன்னு அடைச்சிருக்குந்தா அதையெல்லாம் எடுத்து விட்டு ப்ரீத்திங்கை ஸ்டார்ட், இதெல்லாம் வந்து பெரிய ட்ரைனிங் தேவையில்லை. எண்ணம் மட்டும்தான் தேவை. 62 பேர் உடனே சுத்தம் பண்ணி பட்டன் எடுத்து விட்டு அவங்கள ப்ரீத் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஒரு ஆம்புலன்ஸை வர வைக்கணும், ஆம்புலன்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும். பல நேரங்களில் ஆம்புலன்ஸ் குயிக்காக ரீச் பண்ண முடியறதில்லை ரோட் சிச்சுவேஷன்ஸ்னால். அதை தடுப்பதற்காக இன்று இந்த டூ வீலர் ஆம்புலன்ஸ் என்று ஒன்றை ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அது கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆக முடியும் இல்லையா எந்த இடத்துக்கு வேணாலும். நாட் ஓன்லி ட்ரோமா, திடீர்னு ஒரு 4th floor அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு நைட்டு 1 மணிக்கு ஒரு எம்ஐ வந்துடுது, ஒரே ஒரு லேடி தான் இருக்காங்க, ஷிஃப்ட் பண்ண முடியல. அவர் என்ன பண்ணுறார், ஃபோன் பண்ணால் இவர் போய் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு ஷிஃப்ட் பண்ணுவார். அந்த மாதிரி பல்வேறு எமர்ஜென்சிக்கும் ட்ராமா எமர்ஜென்சிக்கும் இது உபயோகமாக இருக்கும் என்ற கருத்தை மனதில் வைத்து அதை இன்று ராயல் கேர் மருத்துவமனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இது வந்து மக்களுக்கு பேர் உதவியாக அமையும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன்.